Hello friends, previous class la double crochet eppadi pandradhunu paathom. In the class la circle eppadi vandu chain 4 use paniyum magic circle use paniyum pandradhu appdin paathalam. So vandu first nama chain 4 use panni eppadi pandradhunu paathalam. Eppom pola nama vandu slip knot potu start panikalam. Slip knot potadhukku apprama chain 4 work panikalam. So 1 2 3 and 4. இப்ப நம்ம ஹூக்ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா ஃபோர்த் செயின்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஸோ ஹூக்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற செயின் வந்து 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீ இதில் இன்சர்ட் பண்ணி அந்த செயின் வழியாகவும் ஆல்ரெடி ஹூக்ல இருக்கிற லூப் வழியாகவும் வெளியில வாங்க. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் த்ரீ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா யான் ஒர்க் பண்ணிக்கலாம். யான் ஒர்க் பண்ணி அந்த மிடில் இருக்கு பார்த்தீங்களா ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வழியாக தான் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் யான் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நடுவில் அந்த சர்க்கிள் மாதிரி கிடச்சி பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வழியாக நீரில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்கும், 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. அகெயின் யான் ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் ஸ்பேஸுக்குள்ளாடி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரலாம், அகெயின் 2 லூப்ஸ். இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அகெயின் 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து டோட்டலாக 12 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 4th 1 6th 1 7th 1 8th 1 9. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இடையில கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 டபுள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 10 11 and 12. ஸோ 12 டபுள் க்ரோஷேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கவுண்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கிற செயினில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீடில் அந்த செயின் வழியாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அந்த செயின் வழியாகவும் ஹூக்கில் இருக்கிற அந்த லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்பவும் போல செயின் ஒன் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் நம்ம செயின் 4 யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்டா வந்து நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்க்கிள் ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். சியான கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் நம்ம போடுறதுக்காக யானை நம்ம எப்போவுமே கிராஸாக போடுவோம்ல, அது மாதிரி ஸ்லிப் நாட்டுக்கு போடுற மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் யானை புல் பண்ணி வெளியில் எடுங்க. எடுக்கும் போதே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் வச்சு ரெண்டு யானையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் ஹேண்டை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நார்மலாக நம்ம யான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த நம்ம ட்விஸ்ட் பண்ண யான் எல்லா யானையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேவா? அகெயின் நம்ம ஒரு வாட்டி கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஸ்லிப் நாட்டு போடுற மாதிரி யானை கிராஸாக போட்டுக்கோங்க. செகண்ட் யானை இப்போ வந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் வச்சு அந்த ட்விஸ்ட் பண்ண யானையும்
நார்மல் இருக்கிற யானை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து வெளியில எடுத்துருங்க. அப்புறமா நம்ம வந்து எப்போ ஹோல்ட் பண்ற மாதிரி யானை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ண யானையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே நம்ம வந்து செயின் த்ரீ ஒர்க் பண்ண போறோம். செயின் த்ரீ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போறோம். ஸோ நம்ம தம் ஃபிங்கர்ல இருந்து லைட்டா ஒரு கேப் விட்டு அந்த கேப்ல வந்து நம்ம டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள்குள்ளாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. டூ லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகெயின் டூ லூப்ஸ். அகெயின் யான் ஒர்க் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. டூ லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகெயின் டூ லூப்ஸ். அகெயின் யான் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. டூ லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகெயின் டூ லூப்ஸ். ஸோ அகெயின் யான் ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா இந்த டெயில் எண்டை வந்து புல் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரு தடவை கூட டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க அந்த டெயில் எண்டை நீங்கள் வந்து புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டெயிலேருந்து புல் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணலாம். மேஜிக் சர்க்கிளுக்கு ஸ்லிப் நாட்டு போடுற மாதிரி போட்டு அந்த செகண்ட் யானை ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் வச்சு ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா தான் லெஃப்ட் ஹேண்டு வெளியில் எடுக்கணும். அகே நம்ம வந்து த்ரெட்டை நார்மலாக ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணதை ஹோல்டு பண்ணிக்கணும். நீடில் எதுவுமே வெளியில் எடுக்கக்கூடாது. அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும். அந்த ரைட் ஹேண்டில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ வந்து செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ. இப்போ வந்து லைட்டாக ஒரு கேப்புக்கு அந்த கேப்புக்குள்ளாடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டுவெல் டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ எல்லாமே நம்ம மேஜிக் சர்க்கிள் உள்ளடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ட் ஒன், ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஸோ நான் வந்து லைட்டை தான் புல் பண்ணேன். செவன், எயிட், நைன், டென், லெவன் அண்ட் டுவெல். ஸோ டோட்டலாக நமக்கு டுவெல் டபுள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டெயில் எண்ட் புல் பண்ணி சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாதிரியே ஃபஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு டாப்பில் இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செயினுக்குள்ளாடி நீரில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அது வழியாகவும் ஹூப்பில் இருக்கிற லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துட்டு வாங்க. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. இனி செயினும் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு செயின் ஃபோர் யூஸ் பண்ணி சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு தெரியும். மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு தெரியும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ செயின் ஃபோர் இல்லைன்னா அந்த மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம சர்க்கிள் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.